अस्मद् गुरु परंपरायै नमः नमस्सदसे। व्यासर महर्षियினுடைய பிறப்பை அனுபவித்தோம். பிள்ளை இல்லாதவா தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட்டு தனக்கு பிள்ளை பிறக்குமாறு வரம் அருளி வேணும் என்று அந்த தெய்வத்தினத்திலே பிரார்த்திப்பார்கள். அதை பிள்ளை வரம் கேட்பது என்று சொல்லுவது உலக வழக்கம். ஆனால் வியாசர் விஷயத்திலே அப்படி இல்லை. பிள்ளை தாய்க்கு கொடுத்த வரமே பிள்ளை வரமாக ஆகிறது. தன் அன்னையின், அதாவது சத்தியவதையின் வேண்டுகோளை நிராகரிக்க வியாசரால் முடியவில்லை. அதே சமயத்தில் அவருக்கு அதை ஏற்க கிஞ்சித்தும் விருப்பமும் இல்லை. அவருக்கு எவ்வளவோ முக்கியமான காரியங்கள் காத்து கிடக்கின்றன. இந்த உலக க்ஷேமார்த்தமாக இந்த மிக பெரியதான அரியதான திருப்பணிகளை வியாச பகவான் ஆற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை மிக திறமையாக நிறைவேற்றுவதற்கு அவர் எங்கெங்கெல்லாமோ போய் பல அரிய விஷயங்களை சேகரித்து அரும்பெரும் செயல்களை செய்ய வேண்டும். பற்பல முனி சிரேஷ்டர்களுடனே அளவளாவ வேண்டும். அவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டும். இதுக்கெல்லாம் மூல காரணமான தன்னுடைய தபோ வலிமையையும் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்காகவே தோன்றிய வேத வியாசர் இந்த உலக ரீதியிலே தன்னுடைய தாயின் மடியிலேயே ஆனந்தமாக எப்போதும் அமர்ந்திருக்க முடியுமோ? ஒரு காலும் முடியாது. அதனாலே இந்த சங்கடத்தை ஒரு விதமாக தீர்த்து கொள்வதற்காக வேதவியாசரானவர் தன்னுடைய தாயாரான சத்யவதிக்கு ஒரு விசித்திரமான வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தின் மூலம் தாயினுடைய மனசும் திருப்தியை அடைந்தது. வியாசருடைய எதிர்கால திட்டங்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருந்தது. அவர் கொடுத்த வரம்தான் என்ன தாய்க்கு? அம்மா, நீ நினைத்த பொழுதெல்லாம் உன் இருப்பிடம் நான் கண்டிப்பாக வருவேன் என்பதுதான் வேதவியாசர் தன் தாயான சத்யவதிக்கு கொடுத்த வரம். சத்யவதி ஒரு இடத்திலும் வேதவியாசர் வேற எங்கேயோ இன்னொரு இடத்திலும் இருப்பார்கள். அவரவர் வெவ்வேறு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு காரணத்தினை கொண்டோ சத்யவதிக்கு வேதவியாசரை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் அவள் வாய்விட்டு வியாசான்னு கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. இல்லை வேற யார்ட்டையாவது சொல்லி என் பிள்ளைய பார்க்கணும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. வேதவியாசர் இப்போ இங்கே என்ன பார்க்க வரணும், அவனை நாம் பார்க்கணும் அப்படின்னு தன் மனசால சத்யவதி நினைச்சாலே போரும். வேதவியாசர் அடுத்த க்ஷணமே அவள் இருக்கிற இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்துடுவார். அவருடைய அற்புதமான யோக மகிமையினாலே கொடுக்கப்பட்ட வரத்தினாலே இது நிகழ்ந்தது. இப்படியும் நடந்திருக்க முடியுமா என்று நம் போன்ற சிலருக்கு வியப்பும் அதிலே ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுவது மிக இயல்பான ஒன்றுதான். யோகத்தினுடைய பெருமை இன்னது என்று அளவிட ஒண்ணாதது. யோகிகளை நம்முடைய மனித உலகத்திலே நாம் பார்க்கும் நிகழ்ச்சிகளை உதாரணமாக கொண்டு மதிப்பிடுவது என்பது சிறிதும் பொருந்தாத ஒன்று.
அவர்களோ அதிசயமான பிறவிகள். அவர்களுக்கு எண்ணற்ற சக்தி உண்டு. இதை பல உதாரணங்கள் மூலம் நாம் நிரூபிக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் நிரூபிக்கப் போனோமேயானால் அது ஒரு மகாபாரதமாக விரிவடையும். அந்த விரிவை தவிர்ப்பதற்காக இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் அடியேன் விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். எம்பெருமானுடைய சிருஷ்டியிலே எத்தனை எத்தனையோ விசித்திரங்கள் இருக்கின்றன. மீன் என்ன பண்ணும், தன்னுடைய மீன் குஞ்சுகளுக்கு பசி எடுக்கிற போது அது வயிறு நிறைவதற்காக உணவூட்டி காப்பாற்றும். இதுல என்ன அதிசயம்னு கேட்கிறா, தன் குஞ்சுக்காக தாய் மீனானது தான் உணவை உட்கொள்ளும், பிறகு குட்டியை அந்த மீன் குஞ்சை தன் கண்களாலே அப்படியே வெறிச்சு உத்து பார்க்கும். அந்த மீனும் தாய் மீனையே பார்த்த மாதிரி பார்த்துக்கொண்டே இருக்கும். இப்படி சற்று நேரம் இருந்தால் போதும், அந்த மீன் குஞ்சினுடைய பசி தானாகவே தீர்ந்துவிடும். ரெண்டும் தன் இஷ்டமான திசையில தண்ணியில ஓடி போயிடும். இதே மாதிரிதான் ஆமை, அது ஒரு அதிசயமான பிறவி. தன் குட்டிகளுடைய அந்த ஆமைக்குட்டி அந்த பசியை எப்படி அது ஆத்திக்கிறது அப்படின்னா, மீனைப் போல நேராக பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. தாய் ஒரு இடத்திலேயும் சேய் ஒரு இடத்திலேயும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் கூட பசி வேளையிலே அந்த தாய் ஆமையானது தன்னுடைய குட்டி ஆமையை மனசிலே தியானம் பண்ணினா போரும். அதனாலேயே குட்டியினுடைய பசி அடங்கி போயிடும். மேலும் பறவைகள் நாம் பார்க்கிறோம், தன்னுடைய சின்ன சிறு குஞ்சுகளுடைய பசியை அது எப்படி ஆற்றுகிறதுன்னு தெரியுமா, தனது உடலிலே சேர்த்து அந்த பறவை குஞ்சு அப்படியே அணைச்சிக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படி அணைக்கும் போதே அந்த குஞ்சுகளுடைய பசி தீர்ந்துடுமா. இவை போன்ற விசித்திரங்கள் பிரபஞ்ச சிருஷ்டியிலே எம்பெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டு இன்றளவும் நாம் அதை காண்கிறோம். ஆறறிவு படைத்தவனான மனுஷனுடைய பிறவியிலே அதுவும் எதையும் செய்ய வல்லமை உடைய மகர்ஷிகள் பரம்பரையிலே தோன்றிய இந்த வேத வியாசருக்கு மட்டும் அந்த யோக சித்தி இருக்காதா என்ன? அதனால அவருடைய அருமை பெருமைக்கு இப்படி தாய் நினைத்த போது அவள் இடத்தில் போய் அடைவது என்பது ஒரு மிக சிறிய விஷயம்தான். இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்துட்டு தாயை விட்டு அகன்று அகல்வதற்கு முன்னால் அவளுக்கு தகுந்த ஆறுதல்களை கூறி சத்தியவதியிடமிருந்து விடைபெற்று கொண்டு புறப்படுகிறார் வேதவியாசர். ஏன்னா மேலே தபஸ் பண்ணணும். பராசர முனிவருக்கு மட்டும் தான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, சத்தியவதிக்கு குழந்தைய கொடுத்தாச்சு, அந்த வியாசரும் உடனே வளர்ந்து பெரியவராயிட்டார். அதனால இனி மேலே செய்ய வேண்டியவைகளை செய்யணும், அதுக்காக அவரும் கிளம்பி போயிட்டார். போகும்போது சத்தியவதிய தன் கண்களாலே குளிர கடாட்சிக்கிறார். கடாட்சிட்டு தாய்மை அடைந்த ஏ சத்தியவதியே, நீ மீண்டும் ஒரு கன்னி பெண்ணாக உருமாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்படியே அவளும் தான் தாய்மையடைந்ததற்கு எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் பழையபடியே இளம் கன்னி பெண்ணாக மாறிவிட்டாள். அவள் தந்தையும் மகனும்
அண்மையில் இருந்த அரண்யத்தில் சென்று மறைந்தனர். அதாவது பராசரரும் வியாசரும் கண்ணு கெட்ட அதுவும் போய் மறைஞ்சு போயிட்டா. இப்படி இருக்கிற காலத்துல தன்னுடைய தாயான அத்ருசிந்தியினுடைய இருப்பிடம் சென்று சேர்ந்தார் பராசர முனிவர். அங்கே வியாசரும் இருக்கிறார். தன்னுடைய குழந்தையான வேத வியாசருக்கு ஜாதகர்மா, நாமகர்மா, அன்னப்ராசனம், சௌலம் முதலிய ஒரு பிராமண குழந்தைக்கு செய்ய வேண்டிய சம்சாரங்கள் சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் அந்த வேதவியாசருக்கு மிகச் சிறந்த முறையிலே நடத்துகிறார். சாக்ஷாத் பராசர பகவான் தாமே இவற்றை தந்தையின் மூலம் செய்வித்துக் கொண்டார். ஆனால் உபநயனம்ங்கிறது ஒன்று இருக்கே, அது பிதாதான புத்திரனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணணும், அத வியாசர் தானே பண்ணிக்க முடியுமா? அதுக்கு அவருக்கு தகுதியோ உரிமையோ கிடையாது, என்ன பண்றது? அதனால பராசர முனியே அந்த வியாச முனிக்கு யாக்ஞவல்கிய முனிவரை குருவாக வச்சுண்டு வேதவியாசருக்கு உபநயனம் வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறார். யாக்ஞவல்கர் யாருன்னா, சூரியனிடத்திலேயே நேரா போய் வேத வடிமமான அந்த சூரியனிடத்திலேயே வேதங்களை கற்றுணர்ந்தவர். அப்படி கற்று முடிந்த பிற்பாடு மீண்டும் இந்த மண்ணுலகிலே வந்து வேத பிரவச்சனாதிகளை பண்ணுபவர். அதனாலே வேதங்களை பற்றின வரையிலே அவருக்கு இருக்கிற அந்த அசாத்தியமான புலமை, அது ஒரு தனிப்பெருமைதான். அதுவே பராசர முனிவருடைய மதம் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. வேத வியாசர் வேதங்கள் எல்லாவற்றையும் கசடர கற்று தேர்ச்சி பெற்றார். பிரம்மச்சரியம் முடிந்ததும் கிரகஸ்தாசிரமத்தில் அடியெடுத்து வைக்கணும்னு அவருக்கு தோணலை. மேலே மேலே தபஸ் பண்றதிலேயே அவர் மனசு ஈடுபட்டது. வெகு நீண்ட காலம் இப்படி தபஸ்வியாக தபம் செய்வதிலேயே ஆழ்ந்திருந்தார். இப்படி வேதவியாசர் தாம் அவதாரம் பண்ணியதன் முக்கியமான குறிக்கோளான அந்த வேதங்களை பகுக்க வேணும், அதை நன்றாக விரிவுபடுத்த வேணும் அப்படிங்கிற நினைவு அவருக்கு வந்தது. கிருதயுகத்திலே தர்மம் நான்கு கால்களுடன் ஒரு மாட்டினுடைய வடிவத்திலே நாலு கால் உள்ளதாக தர்மத்தை உருவகப்படுத்தினார்கள். அது பரிபூர்ணமாக இருந்தது. திரேதாயுகத்தில் அதில் ஒரு கால் ஊனமாகி மூன்று கால்களாலே அந்த பசு நின்றது. துவாபர யுகத்தில் மேலும் ஒரு காலை இழந்து இரண்டு கால்களிலே நின்றது. இந்த கலியுகத்திலே அது இன்னொரு காலையும் இழக்கப் போகிறது. ஒரு காலாலே நிற்பதினாலே தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறது என்பதை உணர்ந்து மனசிலே மிக வருத்தத்தை அடைந்தார் வியாசமுனி. ஏனென்றால் அவர் முக்காலமும் அறிந்த மகான் அல்லவா? அதனால அதைப்போல மற்றொரு விஷயமும் அவருக்கு பெருத்த வேதனையை கொடுக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று நான்கு யுகங்களிலும் படிப்படியாக இந்த உலகில் வசிக்கின்ற மக்களினுடைய அறிவாற்றல் பிரமிக்கத்தக்க வகையிலே கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணித்து வருவதையும் அவர் கண்கூடாக கண்டார். யாராலும் மாற்ற முடியாதவாறு ஊன்றிவிட்ட இந்த உலக இயற்கையை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ளே புழுங்கினார். உலக விவகாரங்கள் சீர்கெடாமல் நன்னா நடக்கணும்னா
அதுக்கு ஜீவாதாரமான எது? வேதங்கள் தான். அதனாலே அதை முறைப்படி தான் கற்றுணர்ந்ததை காப்பது மட்டுமல்ல, அதை தன் பிற்கால சந்ததிகளுக்கு விட்டு செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பணியாக அவர் நினைத்தார். இந்த மாபெரும் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டார். வேறு எந்த விதமான பிரயோஜனத்தையும் கணிசிக்காமல் இதையே தமது பிறவியினுடைய முழு பயனாக அந்தணர்கள் எப்பொழுதும் கருதி வந்து அந்த வேதாத்தியனத்திலேயே ஈடுபட்ட காலம் அது. நாடெங்கும் சாந்தியும் சந்தோஷமும் சத்தியமும் அஹிம்சையும் கடமை உணர்ச்சியையும் நிலவி வந்த காலம் அது. பிரம்மாண்டமான மலையை போன்றதும் ஆழம் காண முடியாதான மகா சமுத்திரத்தை போன்றதுமான வேதத்தை வெகு அநாயசமாக கற்று தேர்ந்து அதில் பொதிந்துள்ளதான அரிய பெரிய கருத்துக்களை மற்றவர்கள் எடுத்துச் சொல்லும் பேராற்றல் அந்தனர்களிடையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சின்னு மறைஞ்சிடுவது. இத பார்த்தார் வியாசர். இந்த மானிடர்களுக்கு, அதுவும் சிறப்பாக அந்தணர்களுக்கு, இதன் விளைவு எவ்வாறெல்லாம் எதிர்காலத்திலே வரும், அவர்களுடைய பிரஜைகளை இவை எவ்விதம் பாதிக்கும், அது எவ்வளவு பாதகத்தை பண்ணோ அவர்களை இப்படி பாதிக்கும் என்பதை வேதவியாசர் முக்காலமும் அறிந்தவராகையாலே நன்கு உணர்ந்திருந்தார். அதற்காக என்ன செய்யறது என்று யோசிச்சார். இப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சார். வேதங்கள் பலவாறாக பிரிந்து சிறு சிறு பகுதியாக அங்கங்கே கூலமாக கிடந்தது. அதையெல்லாம் ஒன்று திரட்டி மிக உற்சாகத்துடன் அதையெல்லாம் ஒன்று சேர்த்தார். சேர்த்து அந்த வேத பாகங்களில் எவையெல்லாம் ரிக் ரிக்கா இருக்கோ அதெல்லாம் ரிக்வேதம்னு பிரிச்சார். எதெல்லாம் யாக யஜ்ஞாதி கர்மாக்களை பத்தி சொல்றதோ அத யஜுர்வேதம்னு பிரிச்சார். கான ரூபமா அந்த வேதத்தினுடைய பகுதிகள் எவையவை இருக்கிறதோ அதை சாம வேதமா பிரிச்சார். இந்த மூன்று பிரிவிலையும் அடங்காத அபிஜாதாதி மந்திரங்களை கொண்ட சிலவைகள் அத அதர்வ வேதமாக வகுத்தார். இப்படி ரிக் யஜுர் சாம அதர்வணம் அப்படிங்கிறத கொடுத்தார். இது என்ன சாமானிய காரியமா? அகண்டமான வேதம் முழுசையும் மனத்திலே தேக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே இதை பண்ண முடியும். இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் வியாசரை தவிர இவ்வுலகத்தில் வேறு யாராலும் இருக்கார்களா என்ன? இல்லையே. அதனால இந்த நான்கு வேதங்களையும் முறையாக பகுத்து அந்த நான்கு வேகங்களையும் பிறருக்கு கற்பிக்கும் செயலையும் இவர் செய்தார். தன்னுடைய சீடர்களிலே முக்கியமான நால்வரை தேர்ந்தெடுத்து பைலர் என்ற முனிவரிடத்திலே அந்த ரிக்வேதத்தை கொடுத்து அதை பரவச் செய்தார். அதே மாதிரி வைசம்பாயனரிடத்திலே யஜுர்வேதத்தை கொடுத்து அதை பரப்பும்படி செய்தார். சாமவேதத்தை ஜெய்மினி மகர்ஷியிடத்திலே கொடுத்து அதை உலகத்திலே பிரவர்த்திக்கும்பாறு செய்தார். அதே மாதிரி அதர்வ வேதத்தை சுமந்து முனிவற்ற கொடுத்து அதை உலகத்திலே பரவும்படி செய்தார். இது பிரம்மதேவனுடைய ஆஜ்ஞைப்படியே இதெல்லாம் நடைபெற்று வந்தது. இப்படி அரும்பாடுபட்டு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் இவைகளெல்லாம் தொகுத்த பிற்பாடு இதிகா இந்த வெறும் வேதத்தை மட்டும் சொன்னா போறாதே, அந்த வேதத்தை விளக்க வருவதான உபபிரம்மணங்களான இதிகாச புராணாதிகளை பண்ணணுமே. அதனால அதையும் பண்ணார் வேதவியாசர். இன்றைக்கும் நாம
மகாபாரதங்கிற ஐதிகாசமும் விஷ்ணு புராணம் சாரி விஷ்ணு புராணம் பராசரம் மகாபாரதங்கிறதான அந்த இதிகாசம் ஒண்ணு, அதுக்கப்புறம் பாகவத மகாபுராணம்ங்கிறதான ஒரு அற்புதமான சாத்வீகமான புராணம், இதெல்லாம் பண்ணி இந்த சத் சம்பிரதாய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். இதுல அந்தந்த முனிவரிடத்திலே தகுந்த அது ஒவ்வொருவரும் அவர் தேர்ந்தெடுத்த முறையினுக்கு அது சொல்லணும்னா ரொம்ப விரிவாக ஆகும். ரிக்வேதத்தை பரப்புவதற்கு பைலரையும் யஜுர்வேதத்துக்கு வைசம்பாயனரையும் சாமவேதத்துக்கு ஜெய்மினியையும் அதர்வ வேதத்துக்கு சுமந்த் முனிவரையும் இவர் தேர்ந்தெடுத்தார் என்பது ஒரு பெரிய மகத்தான கதை. வியாசருடைய சிஷ்யராக இருந்து இதிகாச புராணங்களையும் நன்கு கற்று தேர்ந்த சிலரும் இருந்தார்கள். இவர்கள் பிற்காலத்திலே சூத புராணிகர் என்றழைக்கப்பட்டு பாகவதம் மகாபாரதம் போன்றதான நூல்களிலே அடிக்கடி பிரவச்சனம் பண்ணுவார், அதிலே சொல்லப்படுபவர்களும் இவர்கள்தான். இவ்வாறாக நான்கு வேதங்களையும் பகுத்து தக்க முனிஸ்ரேஷ்டரிடம் அவற்றை ஒப்படைத்து வேதவியாசர் அதை இவ்வுலகம் முழுவதும் பரவும்படியாக செய்தார். ஓரளவுக்கு அவருடைய கவலையும் நீங்கியது. அவருடைய அருமையான சீடர்கள் அனைவரும் தத்தம் பணியை மிக திறமையுடனும் சிறப்புடனும் ஜாக்கிரதையுடனும் நிகழ்த்தினார்கள். ஒவ்வொரு வேதமும் பற்பல சாகைகளாக பிரிக்கப்பட்டது. அந்த அந்த சாகைகளை ஓதுவதற்கேற்ற குலங்கள், கோத்திரங்கள், சூத்திரங்கள், சடங்குகள், விதிமுறைகள் எல்லாம் வியாசராலே வரையறுக்கப்பட்டது. இன்று பல நூறு ஆயிரம் சாகைகளாக வேதங்கள் வழங்குகின்றன என்றால் இதற்கெல்லாம் காரணம் வியாசர்தான். எல்லாவற்றுக்கும் முதல் தனி வித்தாக திகழ்ந்தவர் இந்த வேதவியாசர். இன்று பற்பல இடங்களிலே பற்பல வேத சாக்கைகளை ஓதும் அத்தனை பேரும் இந்த வியாசருடைய சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் அடித்து சொல்லலாம். தத்தோஜாதம் வேதபாத பகானனம் அப்படிங்கிறது வசனம். இத பராசர பகவான் சொல்றார். வேதங்களாகிய மரங்கள் பற்பல கிளைகளுடன் பிரம்மாண்டமான ஒரு காடா வியாசராலே ஆக்கப்பட்டது. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சீர்திருத்தத்தை செய்தவர் வியாச பகவான். இன்றளவும் வேதங்கள் ஒரு எழுத்து கூட பசகில்லாமல் சொரம் எதுவும் தப்பாமல் காப்பாற்றப்பட்டு வருவது என்பது இதனுடைய மகத்துவத்தை நமக்கு காண்பிக்கின்றன. இன்னும் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் கூட அது உருக்குலையாமல் அந்த வேதம் காப்பாற்றப்பட்டு பிராமணர்களாலே உலகுக்கு அவசியமான அந்த ஞான ஒளியை நிச்சயம் கொடுக்கத்தான் போகின்றன. இதற்கு மூல காரண புருஷராக விளங்கிய அந்த வேத வியாசருக்கும் அவருடைய சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரைகளுக்கும் ஒரு அஞ்சலியை செய்வதை தவிர நாம் வேறென்ன செய்ய முடியும்? இது இப்படி சென்று கொண்டிருந்த போது வியாச பகவானுடைய தாயார் சத்யவதி நல்ல அழகுடன் திருமணத்துக்கு ஏற்ற பருவத்திலே திகழ்ந்தாள்.
அவளுக்கு மனம் செய்து வைக்க வேணும் என்று அவளுடைய தந்தையான அந்த மீனவர் தலைவன் எண்ணினான். அந்த எண்ணம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிப்போம்னு சொல்லிண்டு இப்போதைக்கு அப்படியே தலை கட்டுகிறேன். கவிதார்கி சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.